அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையை முதல் நாள் நைட்டே கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறோம். கொண்டக்கடலைக்கு பதிலாக மொச்சை கூட சேர்த்துக்கலாம், வெறும் வெண்டைக்காய் மண்டி கூட செய்யலாம். இந்த மாதிரி மொச்சையோ இல்லை கொண்டக்கடலையோ சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சவுண்டு வச்சு வேக வச்சு வச்சுக்கிறோம். இது வந்து அரிசி கழுவுன தண்ணி. அரிசியை ஒரு தரம் கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது மூணாவது தரம் கழுவுன தண்ணியில் புளி ஊற வச்சுக்கணும். அப்போ தான் மண்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து இந்த அரிசி கழுவுன தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம். இது வந்து 200 கிராம் வெண்டைக்காயை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிறோம். குண்டு குண்டாக, ரொம்ப நைஸாகவும் நறுக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் நறுக்கக்கூடாது. இந்த சைஸில் நறுக்கி வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். 7-8 பச்சை மிளகாய் நறுக்கிக்கிறோம். பச்சை மிளகாய் தான் மண்டிக்கு வந்து காரம், அதனால் பச்சை மிளகாயை வந்து 7-8 நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி சைஸில் நறுக்கிக்கணும். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு, அதுவும் ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு இல்லை, 1-2 அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிறோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மண்டி தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு அந்த வெண்டைக்காயோட வலுவழுப்பு தன்மை போகிறதுக்காக இந்த மாதிரி முதல்லையே லேசாக வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்துகிட்டு அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கணும். கொஞ்சமாக சோம்பு சேர்த்து வெந்தயமும் சோம்பும் பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குறோம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து வதக்குறோம். மண்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா கிளறி விடணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டலையும் அந்த தண்ணியோடு அதில் ஊற்றுறோம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள். மிளகாத்தூள் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற புளியையும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு, உப்பு உரப்பு எல்லாம் போதுமானு பார்த்துட்டு இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், வெண்டைக்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட வெண்டைக்காய் மண்டி தயாராகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உப்பு உரப்பு புளிப்போட சுள்ளுன்னு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.